உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2019 ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். ஹாப்பி நியூ இயர் 2019. இந்த ராசி பலனை கிட்டத்தட்ட 500,000 மேலான வியூவர்ஸ் வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. புதுசாக பார்க்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஹெட்லைன்ஸ் டிவி. ஏதோ ஒரு வகையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில் இந்த மாதந்தோறும் ராசி பலன், இப்போ நம்ம கொடுக்கறது புத்தாண்டு ராசி பலன் 2019. இதுக்கப்புறம் மாதந்தோறும் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், டிசம்பர் வரைக்கும் மாதந்தோறும் ராசி பலன், வாஸ்து சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் எப்படி ஒரு வீடு வாசல் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய ரூமுடைய அமைப்புகள், இதெல்லாம் வாஸ்து சம்மந்தப்பட்ட ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. நியூமராலஜி, நியூ பார்ன் இல்லை பெரியவங்களுக்கு உண்டான நியூமராலஜி நேம் கரெக்ஷன் ஆர் நியூ நேம், இதெல்லாம் வந்து வைப்ரேஷன்ஸோடு கொடுக்கறது. ப்ளஸ் ஜெமாலஜி, என்ன ஜெம் நீங்கள் சூஸ் பண்ணலாம், எந்த ஜெம் உங்களுக்கு வந்து ரொம்ப லக்கு கொடுக்கும். ருத்ராட்சா, வாட் ருத்ராட்சா, என்ன ஃபேஸில் உள்ள ருத்ராட்சா உங்களுக்கு வந்து ஒரு ரெமெடியாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது, பட் ரெமெடி என்ன, இதெல்லாம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்கள் பாருங்கள். பயனுள்ள தகவல்கள், ஏகப்பட்ட தகவல் இதில் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம இந்த 2019 பற்றி நம்ம பார்க்கும்பொழுது மேஜரான பிளானட்டோட டிரான்சிட்ஸ் ஏதாவது இருக்கா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உங்கள் ராசிகளில் அந்த கோள்களுடைய நகர்வு மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மேஜரான டிரான்சிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சனி, குரு, ராகு, கேது. ஏன்னா இவங்க தான் வந்து ஒரு வருடத்துக்கும் மேலான காலத்தை எடுத்து டிரான்சிட் பயிற்சி அடையக்கூடிய கோள்கள். இப்போ புதன், சுக்கிரன், செவ்வாய் அல்லது சூரியன் இந்த கோள்கள் எடுத்திங்கன்னா மாதந்தோறும் நகர்ந்துடும். எவ்ரி மந்த் தே வில் கீப் ஆன் மூவிங். ப்ளஸ் சந்திரன், இந்த சந்திரன் தான் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், அதை தான் நம்ம ராசின்னு எடுத்துக்கிறோம். சந்திரன் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எந்த ராசி சக்கரத்தில் வருதோ அதை ராசின்னு எடுத்து அதை வச்சு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம். அப்போது இந்த சந்திரன் வந்து தினந்தோறும் நகரக்கூடிய ஒரு கோள். அப்போது 2019 சனி மாற்றம் இருக்கானா இல்லை, குரு நவம்பர் மாதத்தில் குருவுடைய பெயர்ச்சி, அதுக்கு பிறகு ராகு கேது மாத்திரமே இந்த 2019 வருஷத்தில் மார்ச் மாதத்தில் ஒரு டிரான்சிட் இருக்குது. அப்போது இந்த மார்ச் மாதத்தில் ராகு கேது டிரான்சிட் மட்டும்தான் ஒரு மேஜரான சேஞ்ச், அதுலேயும் குறிப்பாக ராகு கேது தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பலன். மற்றபடிக்கு இந்த ஜாதகமில் இந்த 2019 வருடத்தில் மேஜரான டிரான்சிட்ஸ் வந்து எதுவும் இப்போ கிடையாது. சரி, ஆனால் ரெண்டு கிரகங்கள் வக்கரம் அடையுது. சனியும் குருவும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய காலம் வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரையில். இந்த 5 காலங்களில் சனியும் குருவும் வக்கரம் அடையும், திரும்ப முன்னாடி போகும். இதில் குரு அட்வான்ஸாக என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு வந்து மே, அதாவது ஜான், ஃபெப்ரு, மார்ச், மார்ச் அண்ட் ஏப்ரல் வந்து அது ஃபார்வர்டில் மூவ் பண்ணி சனி, குரு, கேது மூணு ஒன்றா கன்ஜெக்ஷன் வந்து திரும்ப பின்னாடி வரும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஓவரால் வியூவில் தான் நான் இப்போ ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். எல்லா ஏஜ் குரூப்பையும் கவர் பண்ணி கொடுக்குறேன். இதில் ஆண் பெண் இருவருக்குமே இந்த ராசி பலன் பொருந்தும். சில பேர் கேட்டிருக்காங்க இந்த கமெண்ட்ஸில் என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் வீட்லேயே இருக்கேன், எந்த வேலையும் செய்யலை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா, எனக்கு இதெல்லாம் நடக்கலையே. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, கிரகங்கள் ஒரு நாளும் ஓய்வு எடுக்கிறதே கிடையாது. பிளானட்ஸ் ஆர் மூவிங் எவ்ரிடே. அது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதை நோக்கி இருக்கோ அதற்கு அந்த கிரகங்கள் வழிவகுக்கும். உங்கள் முயற்சி அவசியம் தேவை. இப்போது டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம். மகர ராசி 2019. மகரம் இந்த ராசி ஒரு சுறுசுறுப்பான ராசி. இந்த மகர ராசியில் இந்த 2019 வருஷம் நீங்கள் வந்து ஒரு ஓவரால் வியூ வருடத்துடைய பலன் அப்படின்னு எடுக்கும்பொழுது மேஜராக குரு ஃபஸ்ட் கிளாஸான இடத்துல 11th ஹவுஸில் லாபஸ்தானத்தில் பொசிஷன் ஆகிறார். 9 கோள்களில் இன்கம், ஜாப், க்ரோத், சுபப்பலன், எடுக்கிற முயற்சி, கை கொடுக்கறது, ஒரு நல்ல நிகழ்வுகளாக அந்த வருஷம் வந்து தொடர்ந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறது, நிறைய ஆசைகள் இருக்கும், ஆனால் அது நடக்குமா, எக்ஸிக்யூஷன் பலனாக பார்க்குறதெல்லாம் வந்து குருவுடைய சாதகமான இடம் வரும்பொழுது தான். அந்த சாதகமான இடம் தான் மகரத்துக்கு வந்து குருவுடைய பொசிஷன் 11th ஹவுஸ், 11th இடம் லாப இடம். அப்போ லாபத்தில் வந்து ஒரு சுப கோள்கள் வரும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்காருன்றது தான் நம்ம க்ளீனாக வாட்ச் பண்ணி பார்க்கணும். அதே குருவுடைய வீட்டில் 12 இடத்துல சனி பொசிஷனாக இருக்குது. இப்போ 12 என்ன, நமக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் எடுத்துப்போம், கண்ணுக்கு எதிர்க்க இந்த கம்பெனியில் நம்ம வந்து சேர்ந்தோம்னா நமக்கு நல்ல வளர்ச்சி இருக்குன்னு நமக்கு தோணுது, ஆனால் அது வந்து கிடைக்கல. ஏன்னா 12 இடத்துல சனி, அது பிரேக் ஆகுது, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், ஃபெயில் ஆகுது, மறுபடியும் அட்டன் பண்ணுறோம், வேறு ஒரு இடத்துல போகிறோம், ரெஃபரன்ஸ் போகிறோம், அப்படி கிளிக் ஆகலை, ஒரு 4 இடம் சுற்றி பார்க்குறோம். கடைசியாக நீங்கள் முதல் எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதே இடத்துல வேறு ஒரு ரெஃபரன்ஸ் மூலிமா கிளிக் ஆகி வருது. இதுதான் சுற்றி வலிச்சு நடக்கக்கூடிய பலன். ஏன் சுற்றி வலிச்சு நடக்குதுன்னா 12 இடத்துல சனி, சனி மகரத்துக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால ஃபேவரபிள் பிளானட், ஆனால் ஸ்ட்ரைட்டாக கொடுக்க மாட்டார். 12 இடத்துல அப்படியே எல்லாத்தையும் அனுபவித்து சுற்றி வலிச்சு திரும்ப அந்த இடத்துக்கே வந்து அதை அடையிற பலன். குரு நல்லா இருக்கிறதுனால அந்த பலனை ஏற்படுத்துகிறார். அப்போ இந்த வருஷம் 2019 பிஸ்னஸ் பீப்புளுக்கு இதே தான் நடக்க போகுது.
அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு ப்ராடக்ட் இருக்கும் சேல் பண்ணுறதுக்கு. கரெக்டாக கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, ஆனால் சேல் ஆகாது. ஒரு சின்ன பிளாக், தடங்கள். அப்புறம் வேறு ஒரு இடத்துக்கு இது வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துக்கு நகர்ந்து போவாங்க. அந்த இடத்துல அதுவும் கிளிக் ஆகாது. மறுபடியும் அப்படி சோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது முதல்ல எங்கே அப்ரோச் பண்ணாலும் அதே இடத்துலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக கிளிக் ஆகிடும். இது என்னென்னா, யூ நீட் டு ஸ்பெண்ட் சம் டைம், காலதாமதம், ஒரு நேரத்தை அனுபவமாக கிடச்சி அந்த அனுபவம் பெற்ற பிறகு கொஞ்சம் விரக்தி நிலைக்கு போய் மீண்டும் அந்த நல்ல பலன் அடையக்கூடியது தான் சனி கொடுக்கக்கூடிய 12 இடத்து பலன் இந்த ஆண்டு முழுக்க. ஆனால் குரு நல்லா இருக்கிறதுனால என் ரிசல்ட், நீங்கள் 10 முறை முயற்சி பண்ணி அடைஞ்சாலும் முதல் முறை முயற்சி பண்ணி அடைஞ்சாலும் ஃபினிஷிங் அந்த என் ரிசல்ட் ஃபேவராக இருக்கான்னா எஸ் இருக்குது. அது மகரகத்துக்கு இந்த ஆண்டு முழுக்க சாதகம். இப்போ இதை தவிர ராகு கேதுக்கள், இந்த ராகு கேதுகள் வந்து மகரமில் வந்து கேதுவும் 7 இடத்துல ராகுவும் இருந்து கடந்த ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா தடங்கல்கள், நிறைய தடங்கல்கள், மன உளைச்சல்கள், மன போராட்டங்கள், ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இதெல்லாம் நடக்கக்கூடிய பலன்களை ஏற்படுத்தி இந்த வருடம் மார்ச் மாதம் 2019 மார்ச் மாதம் இந்த ராகு கேது பயிற்சி நடக்கும்பொழுது இவங்க வந்து உங்களோட ஜென்மத்திலேருந்து 7th ஹவுஸ்லேருந்து நகர்ந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு தடை கற்களாக இருக்கக்கூடிய இடம், தடங்களாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து விலகி போகிறாங்க. அப்படி விலகி போகும்போது இருக்கிற ஆப்ஸ்டக்கல்ஸ், பிளாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும். ஏன்னா குருவும் சாதகமாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் தடங்கல்கள் விலகும், ஒரு பக்கம் சுப காரியங்கள் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். இது மார்ச்லேருந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறது. சரி, மகரமுக்கு இன்னும் 2 கோள் ரொம்ப முக்கியமான பிளானட்ஸாக எடுத்துக்கிறோம். ஒன்று லக் பேஸ்டு, இன்னொன்று வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பிஸ்னஸ் லைஃப். அப்போது புதன் சுக்ரன், இப்போ கல்விக்கு புதன், சுக்ரன் வந்து என்டர்டெய்னர், சனி வந்து உழைப்பு. இந்த 3 கோள்களில் சனி 12th ஹவுஸில் ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்க போகிறார். ஆனால் புதனும் சுக்கரனும் மாறி மாறி அவருடைய நகர்வுகளை பார்க்கும்பொழுது ரொம்ப வேகமாக நகர்றாங்க. 12 மாதங்களில் 9 மாதங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களுக்கு, அது மாத பலன் நீங்கள் கண்டினியூவாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த 9 மந்த்ஸ் உங்களுக்கு ஓவராலாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு குருவும் ஃபேவராக இருந்து சனி 12 இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி புதன் சுக்கரனுடைய பயணங்கள் இந்த ஆண்டு முழுக்க சுறுசுறுப்பும், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய டிரான்சாக்ஷன், மணி ஃப்ளோ, ஸ்பெண்டிங் மணி, எக்ஸ்பென்சஸ், ஃபேமிலியில் உள்ள க்ரோத், ஃபேமிலியுடைய ரீயூனியன், மேரேஜ் சான்ஸ், சைல்ட் பர்த் இஷ்யூ, இது எல்லாத்துலேயுமே நல்ல பலனை ஏற்படுத்தும். ப்ளஸ் இப்போ வயசில் கொஞ்சம் மூத்தவங்களாக இருக்காங்க, சீனியர் சிட்டிசன் இருக்காங்க, ஹெல்த் நிறைய சஃபர் ஆகிறாங்க, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சுற்று சனி நடக்கும். அப்போ உடல் உபாதை கொடுக்குது. ஆனாலும் இந்த ஆண்டு குரு நல்லா இருக்கிறதால உபாதைகளிலிருந்து விடுதலை, நல்ல மருந்து, நல்ல மாத்திரை, நல்ல நிவர்த்தி, மன மகிழ்ச்சி, பிரயாணம், டூரிசம், ட்ராவல், என்டர்டெயின்மெண்ட், வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குகிற பாக்கியம், இது அனைத்தும் கொடுக்கறது வந்து மகர ராசிக்கு இந்த 2019 ஃபுல்லாகவே நடக்கும். மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 30 இருக்கவங்களுக்கு 7th ஹவுஸ் சனி பிகினிங்னால சில டிஸ்டர்பன்சஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவன செதறல், இதெல்லாம் கொடுக்குற நேரத்தில் நல்ல ஒரு பிரார்த்தனை, மெடிடேஷன் அவசியமாக பண்ணிங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் அந்த ஜாபை வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். அதெல்லாம் இந்த ராசிக்குண்டான ஒரு பலன். ஓவரால் 2019 பொறுத்த வரைக்கும் மகரம் ஒரு இழுபறி சின்னதாக கொடுத்தாலும் கூட இறுதி முடிவு அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சபடி, மனசுக்கு நிறைவேறபடி சந்தோஷமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வருடம் தான் 2019. இப்போ நீங்கள் பார்த்தது 2019 ஒரு பொதுவான கிரக அமைப்பில் வச்சின ஒரு பலன்கள். டீட்டெயிலாக உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்களோட தசா, உங்களுடைய புத்தி, உங்கள் பர்த் சார்ட், உங்கள் ஜனனகால ஜாதகங்களில் யோகம், அவயோகம், ராஜயோகம் இருக்கா, தொழில் யோகம் இருக்கா, கல்வி யோகம் இருக்கா, திருமண யோகம் எப்படி இருக்குன்றதெல்லாம் தனித்தனியாக பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது பொது பலன். உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஏற்கனவே கன்சல்ட் பண்ணியிருக்கீங்க, தெரிஞ்சிருக்கு, யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கன்சல்ட் பண்ணிருக்கலாம். உங்கள் ஹாரோஸ்கோப் பற்றி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தெரியும், மைனஸ் தெரியும், என்ன தசா புத்தியில் இருக்கீங்கன்னு தெரியும்னா இதை நீங்கள் கம்பேர் பண்ணி ஈஸியாக அந்த ப்ரெடிக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா மெயினாக எப்படி தசா வாசஸ் டிரான்சிட் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் எடுத்தால் கூட ஒரு மனிதன் எப்படி வந்து ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கணும்னா முதல்ல அவங்களுக்கு என்ன தசா, என்ன புத்தி நடக்குது, அந்த தசா புத்தி அந்த ஜாதகத்துக்கு, அந்த லக்னத்துக்கு, அந்த ராசிக்கு யோகமாக அவயோகமாக, அதுக்கப்புறம் அந்த கோல் குறிப்பாக டிரான்சிட் ஆகிட்டு இருக்கா, அதாவது பயிற்சி அடைஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பேசிக்காக மேஜர் ரீடிங்காக அதை தான் எடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சுக்கர பெயர்ச்சி இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அந்த தசையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தான் கண்டுபிடிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில் தெரியணும், கம்ப்ளீட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் பண்ணணும். ஒரு ஹாரோஸ்கோப் பற்றி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது கூட, கன்சல்டேஷன் எடுக்கும்போது கூட உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறத ஒரு முதல்ல கிளாரிட்டி பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா ஈஸி. உங்களுக்கு மேரேஜை பற்றினா மேரேஜை பற்றி என்ன லைஃப், எந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கும், எப்படி வேலை அமையும், அல்லது அது சம்மந்தப்பட்ட என்ன க்வெஸ்சன்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கன்சல்டேஷன் எடுத்திங்கன்னா ஈஸி.
அண்ட் இதை தவிர நம்ம வந்து அதர் சில அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ருத்ராட்சாஸ் ஆர் ஜெம் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியும் கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு டீம் வந்து இப்போ ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கறதுக்காகத்தான். ஸோ இந்த 2019 இது ஒரு பொதுவாக அந்த ஆண்டு பலனை கொடுத்துருக்கோம். இதை தவிர மாத பலன்களும் இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவிஸ். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.